ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிப்டோமிக் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆட்ரை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு பினான்ஸே சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இதுக்கு நம்ம எந்த ஒரு ஆப்புமே நம்ம டவுன்லோட் பண்ண போகிறதில்ல. க்ரோமுக்கு போகிறோம், சைன் அப் பண்ணுறோம், சில சின்ன சின்ன டாஸ்க் மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி என்னதுங்கிறது நான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு நிமிஷம், பக்கத்து வீட்டில் வேறு ஓவராக வேறு சவுண்டு வேறு வச்சுக்கிட்டாங்க. இது வேறு, இது ஆடியோவில் வேறு எதுவும் ஒன்றும் எடிட் பண்ண முடியாது. பக்கத்து வீட்டு பொண்ணு வேறு காலேஜ் லீவ் போட்டு வேறு வீட்டில் டான்ஸ் ஆடிடுது. இதெல்லாம் எங்கே போய் உருப்பிட போகுது? கருமம் பிக் பாஸ் தனலட்சுமி மிஞ்சிரும் போல இருக்குது. இருங்க, நான் லாஸ்ட் ரூமுக்காவது போகிறேன், எங்கேயாவது சவுண்டு கம்மியாக வருதுன்னு பார்க்குறேன். எப்பப்பப்பப்பப்பா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே அது இல்லாமல் சாப்பிட்டே வந்தாலும் சொல்லிட்டு சாப்பிட்டு வந்துட்டேன். சரி ஓகே, டைம் ஆகிடுச்சு, சரி வாங்க நம்ம மேட்டருக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ இந்த என்டைஸ் என்டிக் டோக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அது வித்ட்ரா மேட்டர் விஷயமா காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது அது கொஞ்சம் மாதிரி தான் பார்த்தீங்க, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் அதை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அது இப்போ நான் வந்து ப்ரைவேட்டில் போட்டேன். என்ன விஷயம்னா, நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேமர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து வித்ட்ரா இப்போ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நான் ஆல்ரெடி ரெண்டு வீடியோவில் போட்டிருந்தப்பையும் நான் என்ன சொன்னேன்னா, ஜனவரி மாதம் தான் வித்ட்ரா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ சனிக்கிழமை கூட அந்த வீடியோ நான் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை போட்டிருந்தேன். ஆமாம், அப்போ கூட நான் வந்து ஜனவரியில் தான் வித்ட்ரா, பட் இப்போ வந்து லிஸ்டிங் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் அன்றைக்கி கூட நான் சொல்லியிருந்தேன். பட் நேற்று நைட்டு இவங்க பண்ண ஒரு குளறுபடியில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஐயோ உடனே வித்ட்ரா கொடுக்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வேறு அவசர சமயம் நம்ம வீடியோவில் ரெடி பண்ணி போட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த அட்மின் ஒருத்தர் நம்மளுக்கு பழக்கம், அதில் மொத்தம் ஒரு மூணு அட்மின் இருக்கிறாங்க, ஒருத்தர் பழக்கம். அப்புறம் அவர் சொல்லிட்டார், இந்த மாதிரி இல்லை ஜனவரி தான் இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மனசு கொஞ்சம் லைட்டாக ஒரு வழியாக இருந்துச்சு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்னென்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து டக்குனு ஒரு வித்ட்ரா போகும்போது சீக்கிரம் கிடச்சின்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே, எல்லோரும் சந்தோஷப்படுவாங்களே அப்படின்னு நான் நினச்சேன். சரிங்களா, அது ஜனவரின்னு தான் சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம நினச்சதே தான். சரி ஓகே, எப்படி இருந்தாலும் நம்ம அது கைக்கு வந்துடும். அதுவும் இல்லாமல் அதுக்கான ரெஃபரல் டிப்ஸ் என்னங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் இந்த கேம் டிப்ஸும் என்னங்கிறது நான் சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோவில், அதாவது சனிக்கிழமை போட்டிருந்த வீடியோவில். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா எதுக்குமே நம்ம ஏதாவது ஒரு குட்டி எஃபர்ட் போடணும். எதுவுமே இல்லாமல், அதாவது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு போடுவாங்க, ஊட்டி கூட விடுவாங்க, ஆனால் முழுங்கிறது நம்ம வேலைங்கிற மாதிரி நம்ம வந்து ஏதாவது ஒரு குட்டி எஃபர்ட்டாவது போடணும். நம்ம எதுவுமே பண்ணாமல் ஃப்ரீயாக நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு விஷயத்தில் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக யாராலையுமே ஒன்றுமே பண்ணவே முடியாது. இதுதான் நிதர்சனம். சரிங்களா, ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லுவேன், ஏதோ ஒரு குட்டியாக ஒரு எஃபர்ட்டாவது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இந்த ஏர்ட்ராப்பாக இருக்கட்டும், இந்த மைனிங்காக இருக்கட்டும், மொத்தத்தில் ஆன்லைனுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எதுவும் நடக்கும். வந்து முடிவெடுக்கிறது வந்து அந்த கம்பெனி தான் முடிவெடுப்பாங்க, நாம் யாருமே அவங்களுடைய டைரக்ட் ஸ்டாஃப் கிடையாது இல்லை. ஸோ இங்கே எதுவும் நடக்கும். ஸோ அவங்களுடைய முடிவு, அவங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட், அதாவது அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ட்ராவல் ஆக முடியும். ஏன்னா இன்றைக்கி கணக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டே ரொம்ப டவுனுங்கிறது இங்கே எல்லாருக்குமே தெரியும். கிரிப்டோ மார்க்கெட்டே டவுனு, ஷேர் மார்க்கெட் டவுனு, எல்லாமே டவுனு தான். இங்கே எதுவுமே இப்போ ஸ்டேபிள் கிடையாது. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து யார் மேலேயும் கோவச்சிக்கிறதுனாலையோ வருத்தப்படுறதுனாலையோ ஒரு பிரயோஜனமும் கிடையவே கிடையாது. அதாவது நம்ம வந்து என்ன பண்ணணும், எதிர்நீச்சல் போட்டு போக தான் பார்க்கணும். அதே போல் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், எந்த யூடியூபர் சொல்கிறாங்களோ இல்லையோ நானே சொல்கிறேன், நீங்கள் கிரிப்டோலையும் சரி, இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை இந்த கிரிப்டோ மார்க்கெட்டில் வரதாலும் சரி, இதெல்லாம் ஃபுல் டைமெல்லாம் இதில் இருக்காதிங்க. ஏதோ சும்மா ஒரு பார்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டைமில் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா, இதுதான் உண்மை. சரிங்களா, நானே சொல்கிறேன், நீங்கள் இதுக்காக ஃபுல் டைமில் நீங்கள் யாரும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்கிறோம் அப்படியே டெலகிராமில், ப்ரோ நான் வந்து இதுலேயே நான் முழுசாக இறங்கிட்டேன், நான் நிறைய வீடியோலாம் நிறைய பேருக்கு பார்த்தேன், அதெல்லாம் பார்த்துட்டு தான் என் ஜாபியை நான் குயிக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவருக்கு அட்வைஸ் பண்ணேன், இதெல்லாம் ஃபுல்லாக இறங்காதீங்க, என் ப்ரொஃபஷனே எனக்கு வேறு, நானே சைடில் தான் வந்து யூடியூப்பில் இது போட்டுட்டுருக்கிறேன். ஸோ முழுக்க முழுக்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொழிலை தான் நம்ம நம்பணும். கிரிப்டோங்கிறதுலாம் வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு பார்ட்டாக தான் நம்ம வச்சுக்கணும், அவ்வளோதான். ஜஸ்ட் லைக் தட்டாக நம்ம வச்சு வந்த வரைக்கும் லாபம் நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். ஏன்னா அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது கிடையாது, இதுக்காக ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. சரிங்களா, வந்த வரைக்கும் லாபங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இதுதான் இந்த மாதிரி ஓப்பன் டாக்காக வேறு யாராவது சொல்கிறாங்களா இருக்கு, நானே உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன், என் சப்ஸ்கிரைபர் இருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து வீடியோ பாருங்கள், ஃப்ரீயாக இருக்கும்போது வேணும்னா ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணுங்கள், அவ்வளோதான். இதுக்காகலாம் நீங்கள் வந்து டைமில் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, நம்ம பொழப்பு தான் நம்மளை காப்பாற்றும். சரிங்களா, அதுதான் நம்மளுக்கு சோறு போடும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் அமௌண்ட் தருவோம், எப்போ வேணாலும் லேட் பண்ணுவோம் கிரிப்டோக்காரன். ஸோ இவனுங்களை நம்பிட்டுல நம்ம பொழப்பு நடத்த முடியாது. சரிங்களா, சரி ஓகே வாங்க, இப்போ நம்ம வீடியோவில் போய் எப்படி நம்ம சைன் அப் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த லிங்க் இருக்குது பார்த்திங்களா, இந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா க்ரோம் ப்ரௌசரில் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போங்க, அப்படியே ஓப்பன் பண்ணாதீங்க. ஏன்னா அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா கூட அந்த பேஜ் வந்து உங்களுக்கு காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன், ஏன்னா எந்த ப்ரௌசரில் உங்களுக்கு ஓப்பன் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாதுல, அதனால தான் சொல்கிறேன், இதை காப்பி பண்ணிட்டு போய் நீங்கள் வந்து க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட்டே எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். சரி ஓகே, நீங்கள் அந்த லிங்க் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கிவி ப்ரௌசர்லேயோ இல்லை க்ரோம் ப்ரௌசர்லேயோ போட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இப்போ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இவர் அட்ரஸ் மெட்டிக்னு சொல்லி கேட்கும். மெட்டிக்னா என்னென்னா, நான் ஆல்ரெடி மெட்டாமாஸ்க்குக்கும் ட்ரஸ்ட் வேலட்டுக்கும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கணும். புதுசாக வரவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா, அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரஸ்ட் வேலட்டுக்கு போயிருங்க, மெட்டாமாஸ்க் கூட வேண்டாம்.
ஸ்க்ரீன்ஷாட் வரிசையே இல்லை, அதனால் நானே பார்த்து பார்த்து அது உள்ளே போகணும். நீங்கள் ட்ரஸ்ட் வாலெட் உள்ளே போனோன்னே ஹோம் பேஜ் இப்படி தானே இருக்கும், சாரி இப்படி தானே இருக்கும். இதில் என்ன பண்ணோம்னா, இந்த மேலே சைடில் பாருங்கள், இந்த கொக்கிமா இருக்குது பாருங்கள், இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே சர்ச் காமிக்கும், இதில் வந்து பாலிகன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க. பாலிகன் டைப் பண்ணிங்கன்னா கீழே பாருங்கள் பாலிகன் மெட்டிக்னு சொல்லி காமிக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கணும், ஏன்னா அந்த கீழே இருக்கிற மாதிரி அது ஆஃபில் தான் இருக்கும், சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை ஆன் பண்ணிக்கணும். அதை ஆன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சென்டு ரிசீவ் இதெல்லாம் காமிக்குது பார்த்தீங்களா, இதில் ரிசீவ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணோம்னா இதுக்கு கீழே வந்து பாருங்கள் காப்பின்னு சொல்லி கேட்கும். காப்பி வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் காப்பி ஆயிரும். அங்கே காப்பி பண்ண அந்த அட்ரஸை எடுத்துகிட்டு வந்து யுவர் அட்ரஸ்ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே உங்களுடைய மெயில் ஐடி, சரிங்களா? நீங்கள் ஏர்ட்ராப்புக்கு மைனிங்க்கெலாம் யூஸ் பண்ணிங்களா, அந்த செகண்ட் மெயில் ஐடி போட்டு கிளைம் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா முக்கியமாக உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து இன்பாக்ஸில் இமெயில் கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிக்கிங்க, சரிங்களா? பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற டாஸ்க்லாம் போய் பண்ணுங்கள், சரிங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும், சரிங்களா? ஃபாலோ ட்விட்டரு, அதுக்கப்புறம் டிஸ்கார்டு, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் அவர் ஆப்பு. என்னப்பா டவுன்லோடு பண்ண வேண்டாம்னு சொன்னீங்களே அப்படின்னு, டவுன்லோடு பண்ணுன அவசியம் இல்லை, பட் என்னென்னா டவுன்லோட் பண்ண மாதிரி அதை ஓப்பன் பண்ணிட்டு ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு கூட ரிட்டர்ன் வந்துருங்க. நானும் ஆப்பை டவுன்லோட் பண்ணலை. நீங்கள் வேணும்னா விருப்பப்பட்டால் கும்மியோட ஆப்பு, இது கும்மி தானே, நான் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக பண்ணுறேன்னு அதில் GUMMY கும்மி, கும்மி கம்மி எப்படி வேணும் கூட வச்சுக்கலாம், விடுங்க. கும்மி ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அது ஏதோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீமிங் டிவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, பட் நான் இன்னும் உள்ளே போய் அதை பார்க்கல. அந்த ஆப்பையும் நான் டவுன்லோட் பண்ணல. ப்ளே ஸ்டோர் போனால் ரிட்டர்ன் வந்தேன், எனக்கு டிக் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், அவங்களுடைய ட்விட்டர் பேஜுக்கு போயிருங்க, சரிங்களா? ட்விட்டர் பேஜுக்கு போயிட்டு ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? அவங்க பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? ஏன்னா நாளைக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளைம் கொடுக்குற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிங்களே, அப்புறம் நம்மளை துரத்தி விட்ருவானுங்க. ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா ஆப்பு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பை டவுன்லோடு தான் பண்ண சொல்லியிருக்காங்களே தவிர அது உள்ளே போய் இதெல்லாம் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வெறும் டவுன்லோட் ஆப்பு தான் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதனால் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடே பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ட்விட்டர் பேஜை போய் ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த மேலே இருக்கிற மேட்டர் நான் கடைசியாக சொல்கிறேன், சரிங்களா? அப்புறம் அவங்களுடைய ஜாயின் அவர் டிஸ்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த டிஸ்கார்ட் லிங்கை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து அக்செப்ட் இன்வைட்டுன்னு சொல்லி கேட்கும். அந்த அக்செப்ட் இன்வைட்டு வந்து அக்செப்ட் பண்ணிங்க, அது ஒரு பேஜுக்குள்ளே கொண்டு போகும். உள்ளே கொண்டு போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கிளிக் ஹேர் அப்படிங்கிறது இதை நீங்கள் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட் ரோல் மெம்பர் பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டிக் மார்க்கை திரும்ப ஒருத்தோட டிக் பண்ணுங்கள். மேலே ஒரு மூணு கோடு தெரியுது பார்த்தீங்களா, அதை இந்த நோட்டிஃபிகேஷன் தெரியுது, அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த மாதிரி மெனு காமிக்கும், சரிங்களா? இதெல்லாம் சிம்பிள் தான், இதெல்லாமே இந்த வெல்கம்மு, இது உள்ளே போய் ஃபஸ்ட்டு நம்ம வெரிஃபை பண்ணுற இந்த வெல்கம்குள்ளே போங்க. உள்ளே போய்ட்டு ஏதோ ஒரு ஹாய்கி ஏதோ ஒன்று போட்டுவிட்டு ஏதோ ஒன்று வந்துருங்க, அவ்வளோதான், சரிங்களா? மற்றபடி வேறு ஏதாவது அவங்க புதுசாக அப்டேட் கொடுத்தாங்கன்னா இந்த மெனுவில் தான் வரும். இந்த மெனு நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் எப்போயோ ஒருத்தோட போய் நீங்கள் செக் பண்ணிட்டுருங்க, இல்லை வேறு ஏதாவது புதுசாக அப்டேட் வந்துடும் கூட நான் வந்து சொல்கிறேன் நான், சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு நீங்கள் இந்த வெல்கம்குள்ளே போயிட்டு ஒரு ஹாய்கி ஏதோ போட்டு வந்துருங்க, சரிங்களா? வந்துட்டு நம்ம திரும்ப அதே பேஜுக்கு போகலாம். அப்படியே பேக்கில் வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இது இங்கே இருக்கு பார்த்தீங்களா டேப் இப்படி பண்ணிங்கனாலும் சரி, உங்களுக்கு அந்த பின்னாடி பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், சரிங்களா? இதில் நீங்கள் வந்து கும்மிக்குள்ளே போயிருங்க, கும்மிஸ் பொம்மிஸ் நைட்டி மாதிரி வந்து கும்மிஸ், சரியா? சரி, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிற ஆப்பை சொன்னாங்களா, ஸோ ஆப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ டவுன்லோட் பண்ணலை, நான் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிங்க, ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆன் டெலகிராம், இதை ஷேர் பண்ணுங்கள், அதாவது இவங்களுடைய போஸ்ட்டு போய் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது ஜாயின் டெலகிராம் அனௌன்ஸ்மெண்ட்னு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, டெலகிராம் ஒரு சேனல் உள்ளே போவீங்க, கீழே ஜாயின் காமிக்கும் பார்த்தீங்களா, சிம்பிள் மேட்டருங்க. டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்கன்னா உள்ளே போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி வந்துருங்க. பின்னாடி வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் திஸ் போஸ்ட் வித் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா, இந்த ட்விட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்க ட்விட்டர் லிங்க் கொண்டு போகும். இந்த மாதிரி அவங்களுடைய ஒவ்வொரு பேஜ் வருங்க, சரிங்களா? நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். அதுக்கு கீழே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைக்கு ரிவீட் ட்வீட்டு, சரிங்களா? அதுக்கப்புறம் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை முடிஞ்சால் வந்து யாராவது மூணு பேர் டேக் பண்ணுங்கள். யாருமே வந்து கிடைக்கல, எனக்கு யாருமே ட்விட்டரில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஒன்றும் பண்ணாது, அட்டு போட்டு எலான் மஸ்க்னு போடுங்க, அவரையே நம்ம டேக் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, அவரை டேக் பண்ணுங்கள். அப்புறம் அம்பானி டேக் பண்ணுங்கள், யாரை வேணாலும் டேக் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை. ஆனால் மூணு பேர் அவங்களுக்கு டேக் வேணும், ஸோ யாரே ஒருத்தர் டேக்கில் போட்டுவிட்ருங்க, சரிங்களா? டேகுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேட்டரே இல்லை, சரிங்களா? நீங்கள் டேக்னு எழுத்துனீங்கன்னா நிறைய பேர் மாட்டுவாங்க. ஏன்னு எழுத்துனீங்கன்னா ஏழு ஆறு முகம்லேருந்து ஆபிரகான் லிங்கன் வரைக்கும் மாட்டுவாங்க, சரிங்களா? நம்ம லிஸ்ட்டில் இல்லைன்னா கூட சரி, நீங்கள் அவங்களெலாம் டேக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க, சரிங்களா? இந்த கடைசி நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க, ட்விட்டரில் போய் அவங்கள ஃபாலோ பண்ணிங்க, அப்பயே நீங்கள் வந்து லைக் ரீட்வீட்லாம் பண்ணிடுங்க, முன்னாடியே பண்ணி வச்சுருங்க. அப்புறம் டிஸ்கார்ட் சேனலில் போய் ஜாயின் பண்ணிங்க, அப்புறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது பண்ணாது உங்கள் இஷ்டம், ஆனால் டவுன்லோட் பண்ண மாதிரி நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு கூட வந்துருங்க. இப்போ டெலகிராம் பேஜுக்கு போங்க, சும்மா ஜாயின் பண்ணிட்டு வந்துருங்க, இதுவும் அதே மாதிரி தான், சரிங்களா?
கமெண்ட் திஸ் போஸ்ட் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு ட்விட்டர் லிங்க்கில் உங்களை உள்ளே கொண்டு போகும். அவங்களுடைய போஸ்ட்டில் போயிட்டு உள்ளே போயிட்டு சூப்பர் ராஜா அப்படிங்கிற மாதிரி நான் சொன்ன மாதிரிலாம் போடாதீங்க, குட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி போடுங்க, இல்லை நைஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டு லைக்கை கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துடுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இன்னொரு விஷயம் சொன்னால், அதை நீங்கள் வந்து ரீட்வீட் பண்ணி யாராவது டேக் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா எதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன்னா, அது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ஆக்டிவாக இருந்த மாதிரி காமிக்கும். ஏன்னா அவங்க நாளைக்கு ஏதாவது நம்ம கிளைம் கொடுக்கும்போது நம்ம ப்ரொஃபைல் ஏதாவது செக் பண்ணாங்க அப்படின்னா, ஓகே அவன் ரீட்வீட்லாம் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல நேம் இருக்கும். சரிங்களா, திரும்ப அந்த நாதாரிங்க பாட்டு போட ஆரம்பிச்சிருச்சா. அதுக்கடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கும்மி சான் சிஎம்சின்னு இருக்குல்ல, சிஎம்சினா என்னன்னா காயின் மார்க்கெட் கேப்பு. இது காயின் மார்க்கெட் கேப்புக்கு கொண்டு போகும். சப்போஸ் உங்ககிட்ட வந்து காயின் மார்க்கெட் கேப்பில் அக்கௌண்ட் இல்லைன்னா இந்த மூணு கோட் அழுத்துறீங்கன்னா சைன் அப் சைன் இன் சொல்லி கேட்கும். நார்மலாக இமெயில் ஐடி போட்டு நீங்கள் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறதா சைன் அப், சரிங்களா, அதை பண்ணிடுங்க. பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஸ்டார் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்டார் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபாலோன்னு சொல்லி காமிக்கும், சரிங்களா, ஃபாலோ அதுவும் இங்கே பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபாலோ வந்துடும். வந்ததுக்கப்புறம் அந்த ஃபாலோ வந்துங்க, இதை இங்கே ஃபாலோன்னு வந்துருது. நீங்கள் உங்களுடைய கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும், சரிங்களா. ஃபாலோ பண்ணால் அந்த ஸ்டார் மீனை நீங்கள் இது பண்ணிடணும், அவ்வளோதான் விஷயமே, சரிங்களா. ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் டிக் ஆயிரும். இது எல்லாமே டிக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எத்தனாவது இடத்துல பிளேஸில் இருக்கீங்கன்னு சொல்லி பாருங்கள், சரிங்களா. நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மொபைலில் க்ரியேட் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, இதை நான் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் நான் ஜாயின் பண்ணது, அதில் வந்து நான் கொஞ்சம் முன்னாடியே இருக்கிறேன். ஸோ இது இன்னொரு மொபைலில் பண்ணது. ஸோ அதில் வந்து பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாயிண்ட் இருக்குது. அப்புறம் பிளேஸ் வந்து 25,712 இருக்கிறேன், ஓகேவா. இதுதான் வந்து என்னுடைய மெயின் அக்கௌண்ட்டு, சரிங்களா. அதில் நான் வந்து ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணது இப்போ 71வது இடத்துல இருக்கிறேன். இப்போ இங்கே இருக்கிற மாதிரியே தான் இருப்பாமான்னு கேட்டால், இல்லை மாறும், சரிங்களா, மாறும். கீழே இருக்கிற அந்த சிம்பிள் டாஸ்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் ஃபைனலாக என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டெல் யூர் ஃப்ரெண்ட்ஸ்னு வருது பார்த்தீங்களா, இதில் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே சும்மா அது மேலே ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், அதுக்கப்புறம் வந்து இமெயில்னு சொல்லி காமிக்கும், சரிங்களா. நீங்கள் ஒரு 3 பேருக்காவது வந்து ரெஃபர் பண்ண சொல்லி கேட்பாங்க, சரிங்களா. நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, இது நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மெயில் எழுத்துனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து உங்களுக்கான அந்த லிங்க் தெரிஞ்சிடும். நீங்கள் இந்த மெயிலில் தொட்டாலும் சரி, இல்லை ட்விட்டரை தொட்டாலும் சரி, இல்லை நீங்கள் ஃபேஸ்புக்கு தொட்டாலும் சரி, நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அது லிங்க் வந்துடும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ட்விட்டர்லேயே நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், வந்து நீங்கள் ட்விட்டரில் ஷேர் பண்ணிவிட்டு அதில் வந்து அட்டு போட்டு ஒரு 3 பேரை டேக் பண்ணி விட்ருங்க. அந்த 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா யாராக வேணால் கூட இருக்கலாம். எனக்கு வந்து நான் அட்டு போட்டப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் 3 பேர் மாட்டினாங்க, முன்னாடி மாட்டோம்னா அப்படியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வினோத் கஜேந்திரன் பிரபு வந்து போட்டிருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அட்டு போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லைனாலும் பரவாயில்ல, நான் வினியம சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யார் மாட்டினாலும் நீங்கள் போட்டுட்ருங்க, அதனால தப்பே கிடையாது, சரிங்களா. சும்மா ஒரு பேருக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் நம்ம டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காமிக்கிறது தான் இந்த விஷயம், சரிங்களா. அதுவும் இல்லாமல் உங்கள் ரெஃபரல் உங்கள் லிங்க் மூலிமா ஒரு 3 பேர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லது. ஏன்னா அவங்க 3 பேராவது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு 3 பேர் உங்களுக்கு ஃப்ரெண்டுங்க இல்லையா, ஏன்னா ப்ரோ எனக்கு ஒரு ரெஃபர் கூட இல்லை ப்ரோ அப்படிலாம் சீமாக சொல்கிறேன், நான் நம்பவே மாட்டேன். யாருக்காக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு 3 ரெஃபராவது வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள், சரிங்களா. இல்லைன்னா உங்கள் வீட்லேயே இருக்கிற மொபைலில் கூட சரி, நீங்களே வந்து ஒரு என்ட்ரி போட்டுருங்க, 2-3 என்ட்ரி போட்டுருங்க, அவ்வளோதான் விஷயம் இதில். ஸோ அந்த மாதிரி போட்டு விட்டு முடிச்சிருங்க, அவ்வளோதான். எல்லா டாஸ்க்குமே உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி கணக்கு. இந்த ரீட்வீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் டேக் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பார்த்தீங்களா ரீட்வீட் டேக்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கும் இந்த மாதிரியே நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க மத்தியில் வந்து ஓகே பையன் நம்ம ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஆக்டிவாக எடுத்து பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் இருக்கும். அதுக்காக தான் ஏன்னா நான் இவ்வளோ தூரம் இன்டெப்த்தாக எடுத்து சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் ஒரு போஸ்ட்டாக தான் நிறைய பேர் போட்டுட்டுருக்காங்களே தவிர இதுக்கு வந்து வீடியோ அதிகமாக நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு. பட் இதை நம்ம கொஞ்சம் பண்ணுறதும் பண்ணுறோம், அது ப்ராப்பராக பண்ணால் நல்லது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ் அண்ட் லென்ஸ் ப்ரோட்டோக்கல் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்பிக்கையான ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். ஏன்னா இவங்க பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு தெரியும் போது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும்ல, அதுதான் இந்த விஷயம். நீங்கள் டெலகிராம் சேனலையாக ஜாயின் பண்ணிங்க சொல்கிறேன்னா இந்த மாதிரி பாருங்க. இப்போ இன்றைக்கி ஒரு NFT ஆட்ரா போட்டிருக்கிறேன், ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம வீடியோ போட முடியாதுங்க, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம், இதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு இது பண்ணுறது, சரிங்களா. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயத்துலாம் வீடியோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா அவ்வளோதான், எந்த யூடியூபருமே அந்த மாதிரி போடவே மாட்டாங்க. சின்ன சின்ன ஏர்ட்ராப்புக்குலாம் பார்த்திங்கன்னா வீடியோ போட்டுகிட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இதுக்கே நான் போட்டிருக்க மாட்டேன். சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே அதுக்கு போடலாம்னு சொல்லி போட்டேன். ஸோ இந்த சின்ன விஷயத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெலகிராம் தான் பெஸ்ட்டு. சின்ன விஷயத்தில் பெரிய விஷயத்துக்கும் பார்த்திங்கன்னா டெலகிராம் தான் பெஸ்ட்டு. அதுக்கு தான் சொல்கிறேன், டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, அப்புறம் மேலே இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க. ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு வந்து நம்ம திரும்ப சொல்லணும்ல, அதுக்காக தான், சரிங்களா. ஓகே, அடுத்தது இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தயார்.